இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி 21:20-25. குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த நற்செய்தி வழியாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நாம் யாராய் இருக்க போகிறோம்? மறுதளித்த பேதுருவாய் இருக்க போகிறோமா? காட்டி கொடுத்த யூதாசாய் இருக்க போகிறோமா? அல்லது நம்பிக்கையற்ற நிலையில் வாழ்ந்த தோமையாராக இருக்க போகிறோமா? மாறாக நாம் எப்படி இருக்க வேண்டுமா? மறுதளித்த பேதுருவை போல அல்ல, காட்டி கொடுத்த யூதாசை போல அல்ல, நம்பிக்கையற்ற தோமையாரை போல அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் யோவானை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டிலே கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இயேசுவின் அருகில் மார்பின் பக்கமாய் சாய்ந்திருந்தவர் யோவான். அவர் பாருங்க என்னென்ன பங்கு எடுக்குது. ஒன்று, அவர் இயேசுவின் மார்பின் பக்கமாய் சாய்ந்த ஒரு நிலையை பெறுகிறார். இரண்டாவது, பிரியமானவர்களே, உம்மை காட்டி கொடுப்பவன் யார் என்று தைரியமாக இயேசுவிடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மார்பில் சாய்ந்தவர் மட்டுமல்ல, இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டவர் மட்டுமல்ல, மாறாக சிலுவை மட்டும் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவினுடைய அந்த சிலுவினடையில் நின்று அன்னை மரியாளுக்கு மகனாக மாறியவர் தான் இந்த யோவான் பிரியமானவர்களே. ஆகவே அந்த யோவானை போல நான் மாற வேண்டும். இங்கே என்ன பிரச்சனைனாக்கா, இங்கே மறுபடியும் என்ன தூயாவின் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கேட்கிறார் பேதுரு. என்ன காழ்ப்புணர்ச்சி கேட்கிறா? ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும்? மார்பில் சாய்ந்த இயேசுவின் கேள்வி கேட்ட சிலுவை மட்டும் செல்ல இருக்கிற அந்த யோவானை பார்த்துக்கிற இவருக்கு என்ன ஆகும்? ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒவ்வொருக்கும் ஊனாவது இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விசனப்பட்ட விதமாக சொல்லுகிறார், நான் வருமளவும் இருந்தாலும் உனக்கு என்ன என்று சொல்கிறார். அதை வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என் வறுமுறை இவன் சாகவே மாட்டான் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. மாறாக இங்கே பார்க்குறோம் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவராய், இயேசுவிடம் தைரியமாக கேள்விகளை எழுப்பி பதிலை பெற்றுக்கொண்டவராய், இயேசுனுடைய சிலுவையின் பாடுகளில் பங்கு பெற்றவராக இருக்கிறார். ஆகவே அந்த யோவானைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். எங்கே பயன்படுத்தினார்? இறுதி காலத்தில் பார்க்குறோம். அவரை பத்மு தீவிலே அவர் அடைக்கப்படுகின்ற பொழுது, சுண்ணாம்பு கால்வாயில் இருக்கின்ற பொழுது, அங்கே தேவன் அவரை தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து, இனி வருகிற சம்பவங்களை குறித்து அவருக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் நான் திருவெளிப்படுத்தின நற்செய்தியிலே நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இனி என்ன நடக்கும் என்பதை அது யோவான் வழியாக கடவுள் வெளிப்படுத்தி பார்க்கிறோம். ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். தம் ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தாதபடி எந்த ஒரு ரகசியத்தையும் கடவுள் யாரிடம் சொல்வதில்லை. முத தன் ஊழியருக்கு தான் கடவுள் வெளிப்படுத்துவார். தன்னுடைய பணிவிடைக்காரனுக்கு எதையும் சொல்லாமல் எந்த ஒரு ரகசியத்தையும் யாருக்கு கடவுள் சொல்வதில்லை. அப்படியாக பிரியமானவர்களே, அந்த பேதுருவை போல் அல்லாதபடி, யூதாசை போல் அல்லாதபடி, தூய்மையான போல் அல்லாதபடி, மாறாக அந்த யோவானை போல வாழுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நம் வழியாக அநேக காரியங்களை கடவுள் வெளிப்படுத்துவார். நாம் இறையாட்சிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆயத்தத்தில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி அநேகரை ஆயத்தப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமீன்.